அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் கவிதை பேழை பார்க்க போகிறோம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு இயற்றிவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாடல் வரிகள் சொல்கிறேன் சொல்லும்போதே உங்களுக்கு யாரு அப்படின்னு தெரிஞ்சிடும் தமிழுக்கும் அமுதென்று பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இந்நேராக கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா வேறு யாரும் இல்லை நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள்தான் இந்த குடும்ப விளக்கு நூலை படைத்தவர் யார் பாரதிதாசன் அவர்கள் அவரை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்கலாம் பாரதிதாசன் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் புதுவையில் பிறந்தார் புதுவை அப்படின்னா புதுச்சேரி இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா கனகசபை தாய் வந்து லக்குமி அம்மையார் மிகப்பெரிய வணிகராக இருந்தார் அவங்க அப்பா இவருடைய இயற்பயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் இவருடைய இயற்பெயர் என்ன பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் இவர் சிறு வயதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மொழியில் தான் அந்த பள்ளியில தான் ஃப்ரெஞ்சு பள்ளியில் தான் இவர் படிச்சிருக்காரு ஆயினும் அவர் தமிழ் பள்ளியில பயின்ற காலம் தான் அதிகம் சிறு வயதிலேயே ஃப்ரெஞ்சு மொழி பள்ளியில தான் படிச்சிருக்காரு இருந்தாலும் இவர் அதிகமாக எங்க படிச்சிருக்காரு அதிக படித்த காலம் எதுனா தமிழ் பள்ளியில தான் இவர் சிறு வயதிலேயே பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதாவது இயலும் இசையும் நாடகம் முத்தமிழ் சொல்கிறோம் இல்லையா இயல் இசை நாடகம் இந்த மூணையும் தழுவி இவருடைய கவிதை வந்து இருக்குமா அவ்வளவு அழகா இனிமையா இருக்குமா இவருடைய கவிதை அவரோட பள்ளி காலங்களில் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளி நாடகங்களில் இவரை தான் கவிதை எழுத சொல்லுவாங்க அதிகமாக நாடகங்களையும் இவரை தான் நடிக்க சொல்லுவாங்க முத்தமிழ் மன்னராக விளங்கியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மொழியறிவும் இசையுணர்வும் நல்லெண்ணமும் அவருடைய உள்ளத்தில் அப்படியே கவிதை உருவில காட்சி கவிதை உருவில் காட்சி அளித்தது சிறு வயதிலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாடல்கள் அழகாக சுவையோடு எழுதுவார் எழுதி தன்னோட தோழர்களுக்கு பாடி காட்டுவாராம் ஒரு நாள் நண்பர் ஒருவருடைய திருமணத்துக்காக போகிறாரு நம்ம பாரதிதாசன் அங்கே பாரதியாரினுடைய நாட்டு பாடலை பாடியிருக்கார் அந்த விருந்துக்கு பார்த்தீங்கன்னா பாரதியாரும் வந்திருக்கார் பாரதியாரோட நாட்டுப்பாடலை பாரதிதாசன் பாடுறாரு அந்த விருந்துக்கு யார் வந்திருக்காங்க பாரதியாரும் வந்திருக்காரு அந்த பாடலை கேட்ட பாரதியார் அப்படியே மெய்மறந்து போனார் அப்போது அந்த பாடலை கேட்ட பாரதியார் மெய் மறந்து இருந்தத அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பாரதி தாசனை இவருக்கு அறிமுக படிச்சு சரியா இல்லையா வந்து ஒரு அழகான கவிஞர் அப்படின்ற எண்ணம் வந்து பாரதியாருக்கு அப்பவே தோன்றுச்சு பாரதியாருக்கு அப்பவே தோன்றுச்சு தன்னோட நண்பர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பாரதியார் சொன்னார் சுப்பரத்தினம் கவியற்ற வல்லவன் அப்படின்னு சொன்னார் சுப்ரத்தினம் கவி ஏற்ற வல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தன்னுடைய நண்பர்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் சொன்னார் நண்பர்கள் எங்க அவங்கள பாடல் எழுத சொல்லுங்க பார்க்கலாம் கவி எழுத சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாரதி பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாரதிதாசன் எங்கெங்கும் காணினும் சக்தியடா அப்படின்ற பாடலை பாடினார் எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா அங்கு தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா அந்த தாயின் கைப்பந்தன ஓடுமடா பாரதியார் பாடு அப்படின்ற சொன்ன வேகத்திலேயே இந்த பாடலை பாடினாரு நம்ம பாரதிதாசன் அதனுடைய அழகும் பொருளும் அப்படியே பாரதிதாசனுடைய தமிழ் உணர்ச்சியை உணர்த்தியது வேறு யாருமே பெறாத மதிப்பை இந்த பாரதிதாசன் பாரதியார்கிட்ட பெற்றார் கவிஞன் அப்படின்ற சிறப்பு பெயரையும் அவருக்கு வழங்கினாங்க இந்த பாரதிதாசன் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் நமக்கு எழுதியிருக்கார் நிறைய நூல்கள் பிசிராந்தியர் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது எல்லாம் வாங்கியிருக்கார் விசிராந்தியர் அப்படின்ற நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி நூல்கள்லாம் வாங்கியிருக்காரு இவர் ஒரு நகைச்சுவை நிரம்பியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் நகைச்சுவை நிரம்பியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற தொகுப்பாக வெளியிட்டாங்க கவிஞர் அவர்களை பற்றி ஏகே செட்டியார் ஒரு முறை சொல்றாரு புதுச்சேரிக்கு போனீங்க அப்படின்னா வாத்தியார் வீடு எங்க அப்படின்னு கேட்டாவே போதுமா பெருமாள் கோயில்கரு தொண்ணூத்தி ஐந்து இலக்கம் உள்ள வீட்டை காட்டுவார்களாம் அந்த வீட்டோட முகப்புல எப்படி இருக்குமா பாரதிதாசன் அப்படின்ற பெயர் காணப்படுவான் வீட்டுக்கு உள்ளே போனா தாழ்வாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாய்வு நாற்காலியில படித்திருக்கும் மனிதர் உங்களை வரவேற்பாராம் எப்படி இருப்பார் அவரு முறுக்கான மீசை கம்பீரமான தோற்றம் ஆணித்தரமான பேச்சு தலைக்கேறிய தமிழ் மயக்கம் இத்தனை சிறப்புகள் கொண்டவர் அவர்தான் யாரு நம்மளுடைய பாரதி தாசன் இப்படி இவரை பற்றி ஏ கே செட்டியார் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைப்பார் அதே போல அறிஞர் அண்ணாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் நிதி திரட்டப்பட்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் இவருக்கு புரட்சி கவி அப்படின்னு பாராட்டப்பட்டாராம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிஞர் அண்ணாவால் நிதி திரட்டப்பட்டு நாவலர் சோமசுந்தர பாரதியாரோட தலைமையில் இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டு பட்டம் வழங்கப்பட்டதாம் இது மட்டும் இல்லை அவருக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் பொற்களையும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பாத்தீங்கன்னா புதுவை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதி தாசன் சரியா இவரை ஏன் நம்ம பாரதி தாசன் அப்படின்னு சொல்றோம்னா உங்களுக்கு தெரியும் இவரோட இயற்பெயர் கனக சுப்பு ரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தாசன் அப்படின்னா அவருடைய அடிமை அப்படின்ற மாதிரி அவர் மேலே ரொம்ப விருப்பம் உடையவர் பாரதியாருடைய கவிதைகள் மீது விருப்பம் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொண்டார் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் இவர் இயற்றிய கவிதைகள் எல்லாமே பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது நான் முன்னாடியே சொன்னேன் இவருடைய பிசுராந்தையர் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா பெண் அடிமைக்காக நிறைய பாடியிருக்கார் நமக்கு இப்போ கொடுக்கக்கூடிய பாடல் கூட பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணடிமை பற்றி தான் அதாவது குடும்ப விளக்கு அப்படின்ற தலைப்பில் பெண்களை பற்றி தான் பாடியிருக்கார் சரியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவரோட கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் பொதுவுடைமையாக்கப்பட்டன இதரோட கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பொதுவுடைமையாக்கப்பட்டது குடும்ப விளக்கு அப்படின்ற தலைப்பில் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல்கள் பற்றி நாம் பார்க்கலாம் பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழையும் பார்க்கலாம் புதுமை கருத்துக்கள் இயம்பும் வகையில் இருபதாம் நூற்றாண்டின் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள் இயற்கையை போற்றுதல் தமிழ் உணர்ச்சி ஊட்டுதல் பகுத்தறிவு பரப்புதல் பொது உடைமை பேசுதல் விடுதலைக்கு தூண்டுதல் பெண் கல்வி பெறுதல் இந்த பாடுபொருள்களில் தோன்றியதான் நிறைய இலக்கியங்கள் அப்படி குறிப்பிடத்தக்க இலக்கியங்களில் ஒன்று தான் இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு நம்ம முன்னாடி உரைநடையில் பார்த்தோம் கல்வியில் சிறந்த பெண்கள் பற்றி பார்த்தோம் இந்த இயல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா கல்வியை பொறுத்து தான் இருக்கும் பெண்வியை பற்றி தான் இருக்கும் அப்போ இந்த பாவேந்தர் பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு அப்படின்ற நூலில் இருந்து தான் நமக்கு பாடல்கள் வந்திருக்கு சரியா இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் பாரதிதாசன் அப்படின்றவர் புதுவையில் பிறந்தார் இதனுடைய இயற்பெயர் கனக சுப்ரத்தினம் பாரதியாரின் மீது கொண்ட பச்சின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவர் இயற்றிய நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்ராந்தையர் அப்படின்ற ஒரு நாடக நூல் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் இது மாதிரி நிறைய நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்கார் சரியா இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்